ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஏர்கேஸ் அப்படின்னா என்ன, ஏர்கேஸ் லேப்டாப் கவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் இங்கே கவரே கொடுக்கல, வெறும் பிளெயின் கவரில் அமைச்சிருக்கானுங்க. கேட்டால் வந்து சேவ் பிளானட்னு போட்டு அமைச்சு வச்சுருக்கானுங்க, வெறும் பிளெயின் பேக்ரவுண்டில் வருது அவ்வளோதான். ஓகே, ஸோ கவர் எடுத்தாச்சு. எடுத்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் மாதிரி இருக்குது உள்ள. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச்சிங்ஸ்லாம் நல்லா இருக்குது, அது எப்படின்னா எதுவும் பிரிஞ்சு வரல, எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டிச்சிங்ஸ் நல்லா இருக்குது, இந்த குவாலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக இருக்குது, எண்டிங் வந்து நல்லா இருக்குது. இந்த ஏர்கேஸ்ன்னு போட்டிருக்கிற இதெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இதில் இல்லை. அதான் இன்னொன்று என்னென்னா வந்து நான் 14-inch லேப்டாப் வச்சுருக்கேன், ஆனால் 14-inch வாங்கினா வந்து பெருசாக இருக்குது. ஸோ நான் 1-inch கம்மியாக தான் எடுத்தேன், 13-inch தான் நான் எடுத்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. 14-inch எடுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி வாங்கினா கொஞ்சம் டைட்டாக இருக்குன்றதுனால வாங்கியிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா இருக்குது, ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்குது, ரெண்டு பக்கமும் நல்ல குஷன் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து குஷன் வந்து நல்ல ப்ரெஸ்ஸிங் டைப்பில் நல்லா அழகாக இருக்குது. கீழே விழுந்தால் கூட ஓரளவு பாதிப்பு இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கான இது இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சைடில் பேக்கெட்ஸ் வச்சு கூட இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, ஆனால் எனக்கு தேவையில்லை. நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா வந்து இதுக்கப்புறம் ஒரு பேக்கில் போட்டுப்பேன், ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா இதுக்காக நான் இதை வச்சுப்பேன். ஸோ நல்லா இருக்குது, சைடில் கூட ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்பேஷியஸாக எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் அந்த இது ஏன்னா நம்ம லேப்டாப் வைக்கும்போது சைடில் எதனா கீறுதா அப்படின்ற மாதிரி பார்ப்போம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ என் லேப்டாப் 14-inch, நான் இது வந்து 13-inch இதில் வந்து நான் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணால் அழகாக உள்ளே போயிடுது, ஓகேங்களா. சைடில் கூட எதுனா குஷன் இருக்குது, அதனால் வந்து எந்த ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குஷன்ஸ் இருக்குது, ஸோ அதனால் ஸ்க்ராச்சிங் இல்லாது. ஸோ அது ஒரு நல்ல இது தான், கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட்டாக பத்துது 13-inch லேப்டாப் பேக்கில். ரொம்ப பக்காவாக இருக்குது, சைடில் பாருங்கள், நீங்களே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபிட்டிங்கும் ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் அப்படியே மூடிட்டு அப்படியே கொஞ்சம் ஷேக் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நான் 14-inch முதல்ல வாங்கினோம், அது ரொம்ப லூஸாக இருந்ததுனால ரீஃபண்டு பண்ணிவிட்டு திருப்பி நான் 13-inch வாங்கினேன். ஸோ வந்து இது பர்ஃபெக்டாக பெட்டராக இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்து சுற்றுவோம், நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, லேப்டாப் தூக்கிட்டு வெளியில் போவீங்கன்னா வந்து இது வாங்குங்க, இல்லைனா வந்து இது உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் லேப்டாப் பேக்கே போகும் போதும். நான் கொஞ்சம் அங்கே இங்கே ட்ராவல் பண்ணுறதுனால இது வாங்கியிருக்கேன். மற்றதில் ஒரு நல்ல குவாலிட்டி தான், நான் வாங்கும்போது 350 rupees, ஆனால் இப்போ 450 rupees அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க, இல்லை நீங்கள் ஒரு நல்ல லேப்டாப் பேக் வச்சுருக்கீங்க இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வாங்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பபாய். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.